அதாவது செல்லம்மாங்கிற கதையினுடைய முதல் வரியில பிரதான கதாபாத்திரமா இருக்கக்கூடிய செல்லம்மாவை கொன்று விடுகிறார் புதுமை பித்தன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுமை பித்தனை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அவருடைய பேரே ஒரு புதுசா வித்தியாசமா தினசா இருக்கு இல்லையா? ஏன் அவருக்கு புதுமை பித்தன்? இதை பத்தின ஆராய்ச்சிகளை நம்ம ரொம்ப தூரம்லாம் போய் பண்ண வேண்டாம். செல்லம்மாள் அப்படிங்கிற இந்த கதை இருக்கு இல்லையா, இதனுடைய முதல் மூணு வரி இந்த புதுமை பித்தன் ஏன் புதுமை பித்தனாக இருக்கிறார் அப்படிங்கிறத விளக்கிறோம். ஏன்னா மரபுகளை உடைத்து கதைக்கான ஒரு மரபு இருந்தது இல்லையா, அதெல்லாம் உடைச்சு இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது செல்லம்மாள் எனும் இந்த கதை. இந்த கதையின் பெயர் செல்லம்மான்னு சொல்லிட்டேன். இப்போ துவக்கம் செல்லம்மாள் தான் துவங்குறாரு, அதுதான் பெரிய புதுமை அப்படின்னா இல்லை, அதை தாண்டிய ஒரு புதுமை இந்த மூணு வரியில் இருக்குது. செல்லம்மாளுக்கு மூச்சு அடங்கியது, இதுதான் புதுமை பித்தன் இந்த கதையில் எழுதக்கூடிய முதல் வரி. அதாவது செல்லம்மாங்கிற கதையினுடைய முதல் வரியில் பிரதான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய செல்லம்மாவை கொன்று விடுகிறார் புதுமை பித்தன். அடுத்த வரி செல்லம்மாளின் நாடியும் அடங்கியது, செல்லம்மாள் பெயரற்ற சடலமாகி போனால் தன் பதியின் முன்னிலையில் சொந்த பந்தங்கள் இடமிருந்து ஒரு 500-600 மைல் தொலைவில் பட்டணத்தின் பெரும் தனிமையில் செல்லம்மாள் மாண்டு போனான். இதுதான் செல்லம்மாங்கிற ஒரு கதையினுடைய முதல் மூன்று வரி. யாராவது ஒரு எழுத்தாளர் பிரதான கதாபாத்திரத்தை முதல் மூணு வரியில் கொள்வாங்களா? இத்தனைக்கும் இது வந்து ஏதோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரியான ஜானர்லாம் கிடையாது, இது ஒரு துன்பியல் இலக்கியம். இந்த துன்பியல் இலக்கியத்தில் முதல் மூன்று வரியில் அந்த பிரதான கதாபாத்திரத்தின் மரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதையில் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மை அப்படியே பதபதைக்க வைக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் உருக்குகிறது, இன்னும் சொல்லப்போனால் காதல் வயப்பட வைக்கிறது. அதுதான் புதுமை பித்தன் எழுத்து. 1943 இந்த கதை எழுதப்பட்டிருக்குதுங்க. தேவை என்ற அளவிட முடியாத பாலைவனத்தை பாசனம் செய்ய தவணை என்கிற வடிகால்களை உபயோகிக்கிறார் பிரம்மநாயகம் பிள்ளை. பிரம்மநாயகம் பிள்ளை அப்படிங்கிறது தான் செல்லம்மாளுடைய கணவன் இந்த கதையில். அந்த கதாபாத்திரம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தவணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ண போகும்போது 79 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதுமை பித்தன் உங்களை பற்றி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய தவணை முறை வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள், புதுமை பித்தன் ஏன் புதுமை பித்தன் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவர் சொல்லியது புதுமையாகவே இருக்கிறது, அதனால் தான் புதுமை பித்தன் புதுமை பித்தனாக இருக்கிறார். சரி, செல்லம்மாளுக்குள்ளே போவோம் அப்படின்னா, செல்லம்மாள் இன்னும் என்னென்னலாம் சொல்கிறா? இதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு காதல் இருக்குது. என்ன துன்பியல் கதை, ஒரு மரணம், அதுக்குள்ளே எப்படி ஒரு காதல் இருக்கும் அப்படின்னா, செல்லம்மாள் பிரம்மநாயகம் பிள்ளை மீது வைத்த காதலும் பிரம்மநாயகம் செல்லம்மாள் மீது வைத்த காதலும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்னோடு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. மரணிக்கும் தருவாயில் இருக்கிறாள் செல்லம்மாள். அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 10 ஆச்சு. ஊர்லேருந்து ரொம்ப தொலைவிலிருந்து அங்கே விட்டுட்டு வந்து சென்னையினுடைய மிக அருகாமையில் ஏதோ ஒரு தொலைவான ஒரு ஊரில் இருக்கிறாங்க செல்லம்மாவும் பிரம்மநாயகம் பிள்ளையும். அந்த கிராமத்திலிருந்து தினசரி சென்னையின் பத்திய சென்னைக்கு வந்து அவர் வேலை செஞ்சுட்டு திரும்பி போகிறது தான் அவருடைய வாழ்க்கை சூழலாக இருக்குது. இதுக்கிடையில் ரொம்ப காலமாகவே செல்லம்மாள் படுத்த படுக்கையாக இருக்கார். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் இந்த கதையில். இதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதல், செல்லம்மா அவளுடைய தள்ளாத அந்த உடலை வச்சுக்கிட்டு பிரம்மநாயகத்துக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை விட முக்கியம் என்னென்னா, தனக்கு உடல்நிலை சரியில்லாததுக்கு அவர் எதுவும் அதிகமாக செலவு பண்ணிடுவாரோன்னு பயந்து செலவு பண்ணாதீங்க செலவு பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புதுமை பித்தன் வரிகளில் வாசிக்க போகும்போது, சார் எப்படி இப்படி முடியும் ஒருத்தியால் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இதையும் மீறினது தான் பிரம்மநாயகத்தின் காதல் செல்லம்மா மீது. பிரம்மநாயகம் வந்து எப்படின்னா, அதை நான் மொத்தமாக சொல்லிடல, ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். கதையில் வரக்கூடிய ஒரு விஷயம், செல்லம்மா வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க, ஒரு 5 முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போது செல்லம்மா வந்து அவளுடைய மரணிக்கும் தருவாயில் நின்றுட்டுருக்க போகும்போது அவள் கண்ணு முன்னாடி அவங்க அம்மா வராங்க. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல இருக்கிறது அவங்க அம்மா இல்லை, பிரம்மநாயகம் பிள்ளை. பிரம்மநாயகம் பிள்ளையுடைய கையை பற்றிக்கிட்டு செல்லம்மா சொல்கிறான், ஐயோ என்னை விட்டுறாதம்மா, இந்த ஆள் என்னை கட்டி போட்டு வச்சுருக்கான், என்னை கூட்டிகிட்டு போயிடு, என்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மநாயகம் பிள்ளையிடம் தன் தாயாக பாவித்து அந்த செல்லம்மா கதறுகிறாள், அழுகிறாள். அவளுடைய மனசில் இருந்ததெல்லாம் உள்ளிருந்து வருது, தன்னை அறியாமல் அந்த மனசு கூறு விட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்கள்ல, கூறுகிட்டு போன அந்த சமயத்தில் அவள் அப்படி புலம்பு போகும்போது பிரம்மநாயகம் பிள்ளை கோவப்படவில்லை, அவன் மேலே வருத்தப்படலை, அவன் கையை அழகாக பிடிச்சிக்கிட்டு தாயாக மாறி அவங்க அம்மா என்ன பதில் சொல்லியிருப்பாங்களோ அதை தான் அவரும் சொல்லியிருப்பார். அது என்னங்கிறத நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அழகான ஒரு காதல், பிரம்மநாயகம் பிள்ளை மாதிரியான ஒரு கணவன்
தேவை அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் இயங்குவாங்க. இந்த கதையை படித்தாங்கன்னா செல்லம்மா மாதிரி மனைவி வேணும்னு ஆசைப்பட்டால் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அத்தனை மனைவிக்கும் கணவனாக பிரம்மநாயகம் பிள்ளை தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க இந்த கதையை படிக்கக்கூடிய பெண்கள். அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய வாசிப்பை நான் கெடுக்க விரும்பலை. தேடி வாசியுங்கள். இது செல்லம்மாள். இந்த கதையை எழுதியவர் புதுமைப்பித்தன். நான் கதைக்காரன்.